பேரா மாநிலத்தில் மட்டுமின்றி நாட்டிலும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றாக திகழும் புந்தோங் கம்புங் செக்கடியில் எழுந்தருளியுள்ள ஓம் ஸ்ரீ வீரமுத்து மகா காளியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. சுமார் 10 லட்சம் வெள்ளி செலவில் சீரமைக்கப்பட்ட இவ்வாலயத்தின் கும்பாபிஷேகம் காலை 8 மணிக்கு தொடங்கியது. சுமார் 63 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இவ்வாலயத்தின் முதல் கும்பாபிஷேகம் கடந்த 1978 மே 14 தேதி நடைபெற்றது. அதற்கு பின்னரே ஆலயத்தில் தீமிதி உற்சவம், பூத்திருவிழா, முளைப்பாளிகை பூஜை உட்பட பல விசேஷ விழாக்கள் நடைபெறத் தொடங்கின. இவ்வாலயம் உருவாக்கப்பட்டது முதல் இதுநாள் வரையில் பல்வேறு அதிசயங்களை மக்கள் நேரடியாக கண்டுள்ளதால் விழா காலங்களில் மட்டுமல்ல சாதாரண நாட்களிலும் நாடெங்கிலும் இருந்து திரளான பக்த கோடிகள் ஆலயத்திற்கு வருகை புரிவர் என்று அதன் தலைவர் எஸ் லட்சுமணன் தெரிவித்தார். அதன் பொருட்டு ஆலயத்தில் பல வசதிகளும் மேம்பாடுகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே இக்கும்பாபிஷேகத்தில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன், ஆலயங்களை கட்டுவது மட்டும் முக்கியமல்ல, மாறாக ஆலயத்தையும் அதன் நிர்வாகத்தையும் முறையாக பராமரிப்பது மிகவும் அவசியம் என்று தமது உரையில் கூறினார். பேரா மாநிலத்தில் முன்னதாக பதிவு பெற்றிருந்த 3 ஆலயங்களின் பதிவு ரத்து செய்யப்படவிருப்பதற்கு காரணம் அலட்சியமும் முறையான நிர்வாக இன்மையுமே என்றும் அவர் கூறினார். மேலும் வீரமுத்து மகா காளியம்மன் ஆலயத்தின் வளர்ச்சிக்காக தமது பங்களிப்பாக 80,000 ரிங்கிட் கொடுப்பதாகவும் சிவனேசன் அறிவித்ததோடு கும்பாபிஷேக சிறப்பு மலரையும் வெளியீடு செய்தார். புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் எம் துளசியும் இக்கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டார்.